தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் குறித்த ஒரு செய்தியை அவங்க பதிவு செய்து இருந்தாங்க. அது குறித்து உலகம் முழுவதும் வாழுகிற தமிழர்கள், ஈழத் தமிழர்கள் எனக்கு பல நாடுகளிலிருந்து அழைப்பெடுத்து, அண்ணா நடிகை விஜயலட்சுமி அவர்கள் தலைவர் குறித்து ஒரு தவறான பதிவை வந்து பதிவு செய்திருக்கிறார், அதுவும் தனது வாழ்நாளில் சாதியத்துக்கு எதிராக வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவனை கொச்சைப்படுத்தி அவனுடைய சாதி இது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். இது கடுமையான கண்டிக்கக்கூடிய ஒரு விடயம். இது குறித்து ஏன் நீங்கள் இன்னும் கண்டிக்கவில்லை அப்படின்னு எல்லாரும் வந்து பேசியிருந்தாங்க. விஜயலட்சுமி அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒருபோதும் யாரையும் சாதி பார்த்தவர் கிடையாது. அவர் கட்டமைத்த ஈழ நாட்டில் சாதி மதத்துக்கு இடமில்லை. ஈழத்தில் சாதி பேசியவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் சாதி ஈழத்தில் ஓடி மறைந்து விட்டது, செத்து ஒளிந்து விட்டது. அந்த அளவுக்கு கடுமையான சட்ட திட்டங்களை கொண்டு வந்தவர் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள். ஒன்று, ரெண்டு என்ன அப்படின்னா, பிரபாகரன் அவர்கள் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை. நீங்க வந்து அவங்க அப்பா வேலு பிள்ளை அப்படின்னு சொன்ன உடனே நீங்க வந்து எங்க பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க, அது ரொம்ப தப்பு. ஒரு விடயத்தை ஒரு சர்வதேச அளவில் இன்றைக்கு இந்த பூமி பந்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 12 கோடி தமிழர்களுடைய ஒப்பற்ற தலைவனாக, தமிழ் இனத்தின் அடையாளமாக, தமிழர்களுடைய முகவரியாக இன்றைக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தலைவனை பற்றி பேசுகிற போது சரியா விசாரிச்சு பேசணும். தமிழ தேசிய தலைவர் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை, அதை நீங்க முதல்ல அடிப்படையில் தெரிஞ்சுக்குங்க. அவர் மேல வந்து சாதி சாயம் பூசுவது ஈனத்தனம், முட்டாள்தனம், அறிவின்மை. அதுலயும் அவர் இல்லாத ஒரு சாதியை அவர் மேல சுமத்துவது அதை விட கேவலமானது. தயவு கூர்ந்து உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், உங்களுடைய சொந்த சிக்கல்களில் மூக்களஞ்சியம் என்றைக்குமே தலையிட மாட்டார். நீங்கள் ஒரு பெண், நீங்கள் எதுக்காகவோ போராடி கொண்டிருக்கிறீர்கள், அதை பத்தின கருத்து எனக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த இனத்தின் அடையாளமா இருக்கக்கூடிய தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை உங்களுடைய சொந்த வாழ்க்கை சிக்கலுக்குள் பொருத்துவது மன்னிக்க முடியாத பெரும் குற்றமாக மாறிவிடும். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். தயவு கூர்ந்து தமிழீழ தேசிய தலைவரை உங்களுடைய சொந்த சிக்கலுக்குள் இழுக்காதீர்கள். வேலு பிள்ளை அப்படிங்கிறது அவங்க அப்பாவோட பேரு, அவர் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை, புரியுதுங்களா? அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்குங்க. ஆகவே எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவரினுடைய பெயரை உங்களுடைய சொந்த பிரச்சனைக்கு தயவு கூர்ந்து பயன்படுத்தாதீர்கள். ஒன்று, ரெண்டாவது, சாதியை வெறுத்த சாதியை மறுத்த ஒரு தலைவன் மேல சாதியை கொண்டு வந்து திணிக்காதீங்க. அவர் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இனி தமிழீழ தேசிய தலைவர் குறித்து உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து நீங்கள் வெளியிட வேண்டாம். தப்பு தப்பா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுறதுனால விவரம் தெரியாத இளம் பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க? எங்கேயாவது தமிழீழ தேசிய தலைவர் தன்னுடைய பேச்சில் எங்கேயாவது சாதி குறித்து பேசியிருக்காரா? எந்த சாதியை குறித்தாவது அவர் பேசியிருக்காரா? தெரியுமா உங்களுக்கு? அவருடைய மாவீரனால் உரைகளில் எங்கேயாவது குறிப்பிட்டிருக்காரா? அவர் ஆட்சி செய்த, அவருடைய ஆளுமையின் கீழே அவர் கட்டமைத்த ஈழ நாடு பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
அந்த நாட்டில் சாதி இருந்துச்சா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆகவே தயவு கூர்ந்து என் அன்பான தங்கை விஜயலட்சுமியே, நான் உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க எந்த லெவலுக்கு வேணாலும் எடுத்துட்டு போங்க, என்ன வேணாலும் நீங்க பேசுங்க, எப்படி வேணாலும் நீங்க போராடுங்க, அதை பத்தி இங்க யாருக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த வருத்தமோ கவலையோ இல்லை. ஆனால் தமிழீழ தேசிய தலைவர் போன்ற மிக முக்கியமான தமிழ் இனத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒருவர் குறித்து கருத்து சொல்லுகிற போது நாலு பேற்றை விசாரிச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தயவு செய்து செய்யணும். உங்களுடைய குருவி மூளைக்கு என்ன தெரியுமோ அதை பொதுத்தளத்தில் தயவு செய்து பேசாதீர்கள், அது தவறாக போய்விடும். நன்றி, வணக்கம்.